புதிய தலைவருடைய 11th தமிழன் விருது வந்து நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் லாஸ்ட்டாக 2023 பண்ணியிருந்தோம், அதை விட இந்த டைம் வந்து பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தை விட இந்த வாட்டி இன்னும் நாங்கள் எஃபெக்ட் போட்டு அழகாக பண்ணதை பார்த்துட்டு எல்லாம் பண்ணுறோம். தமிழை பற்றி நாங்கள் வந்து பாடி பண்பாட்டை, தமிழ் பண்பாடை வந்து நாங்கள் உலகத்துக்கு வந்து டீட்டெயிலாக ஒருத்தர் சொல்லு. ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கு வந்து, இது ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த புதிய தலைமைக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் இன்னும் புதிய தலைமைக்கு நிறைய பண்ணணும்னு இருக்கோம். எங்களுக்கு அப்போ வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த சினிமாவில் அப்போ ஒரு நல்ல ஒரு ஆடு கொடுத்தது புதிய தலைமுறை தான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து விருது வாங்குறாங்க. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக சின்சியராக செஞ்சால் என்றைக்குமே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். சாதனையாளர்னு சொல்லிட்டு நீ எனக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட முடியாது, சாகுற வரைக்கும் சினிமா தான் எனக்கு. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2024 பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி, கோ பவர்ட் பாய் பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ்.